ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாமுக்கான பிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கு யாராக எலிஜிபிள் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஒரு ஆசோலேஷனில் இருப்பீங்க. ஸோ நான் வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கு படிக்கவா, நான் எலிஜிபிள் ஆவானா, இல்லை நான் குரூப் டூயை மட்டும் படிக்கவா, இல்லை ரெண்டுத்தையும் படிக்கவா, இல்லை நான் வந்துட்டு நான் ரொம்ப பார்டரில் இருக்கேன், நான் வந்துட்டு குரூப் ஃபோர் படிக்க போயிட்டா, இது எனக்கு குரூப் டூ கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, இல்லை நம்பி படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசோலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இருந்துட்டுருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா இந்த கன்ஃபியூஷனை நிறைய மிகைப்படுத்துறதுக்காகவே அதிகப்படுத்துறதுக்காகவே நிறைய அகாடமிஸில் ரொம்ப கம்மியான கட் ஆஃப் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சில பேர் நிறைய அதிகமான கட் ஆஃப் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபைனலாக நிறைய விஷயங்களை செக் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி இந்த ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் நம்ம சொல்கிற இந்த கட் ஆஃப் தான் வந்து மேக்ஸிமம் 90% கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ தெளிவாக பார்த்துடலாம். இந்த கட் ஆஃப் முதல்ல எப்படி இதை ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த கட் ஆஃப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, மெயினாக ரெண்டு விஷயங்கள். ஒன்று, இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டூ எக்ஸாமுடைய கட் ஆஃப் 2018-2022, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய ரெஸ்பான்சஸ், நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருந்தோம், அதில் உங்களாரையும் ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து ரெஸ்பான்சஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் நம்ம அந்த நீங்கள் கொடுத்துருந்தீங்க இல்லையா, ரெஸ்பான்சஸ் கொடுத்துருந்தீங்க இல்லையா. ஸோ அதில் டாப்பில் 155, 160 மேலே, 150 மேலே, 148, 147, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் வந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் மெயினாக செக் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ 2018-2022 இந்த கொஷின் அப்படியே ஸ்டாண்டர்ட், அதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் வருது அப்படிங்கிறதையும் மெயினாக செக் பண்ணோம் சரிங்களா. இதில் 2022 குரூப் டூ எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த குரூப் டூடைய கொஷினுடைய ஸ்டாண்டர்டுக்கும் இந்த குரூப் டூடைய கொஷினுடைய ஸ்டாண்டர்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட இதில் வந்து கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு, டஃபாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் கட் ஆஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-8 கொஸ்டின் வரைக்கும் லாஸ்ட் நடந்த குரூப் டூ விட இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரிங்களா. பட் இருந்தாலுமே அதில் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது அதிகம், அதில் நமக்கு வந்து ஒரு 5600 வேகன்சிக்கு மேலே வந்து இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1800 ப்ளஸ் ஒரு 500 வேகன்சி அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. டோட்டலாக 2300 நம்ம வைக்க முடியாது, ஏன்னா இதில் எடுத்து பிரித்து வச்சிருக்காங்க. பிரித்து வச்சிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குரூப் டூவில் செலக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 500 வேகன்சிக்கு 5000 பேர் தான், குரூப் டூ ஏல செலக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 18000-19000 வேகன்சிக்கு மேக்ஸிமம் ஒரு 19000 வரைக்கும் தான் செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த 5000 பார்த்தீங்கன்னா இந்த 19000க்குள்ளேயும் வந்துருவாங்க, அதனால மொத்தமாகவே ஒரு 19000 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கும் பிசிக்கும் ஓரளவுக்கு நம்ம எந்த கேட்டகரிக்கு மேலே எந்த லிமிட்க்கு மேலே இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு இது பண்ணிட்டாலே போதும். இந்த எஸ்சிஏ பிசிஎம் அண்டு மற்ற கேட்டகரிக்கு பிஎஸ்டிஎம்கு இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நம்மளால் ஜட்ஜ் பண்ணிட முடியும். ஏன்னா எவரி இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேரியேஷன்ஸ், ஒவ்வொரு கேட்டகரிக்குமான வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு சிமிலராக தான் வந்து இருக்கும். அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் தான் வச்சு தான் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த கட் ஆஃப்லையும் சில சேஞ்சஸ் வந்து இருக்கும், அதில் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ங்கிறது எல்லாத்துலையும் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அது எதுக்காக போட்டிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு வெளியிட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சருக்கு வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கே தான், இதை வச்சு நம்ம திருத்த மாட்டாங்க. இதை வச்சு தான் எல்லாருமே வந்து நான் 145 கொஷின் போட்டிருக்கேன், 155 கொஷின் போட்டிருக்கேன் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது வந்து உங்கள் நம்பர் ஆஃப் கொஷின் இல்லவே இல்லை சரிங்களா. உங்களுக்கு லாஸ்ட்டில் வரக்கூடியது வேறையாக இருக்கும். இப்போ வந்திருக்கிறது டென்டேட்டிவ் ஆன்சருக்கு, இதுக்கப்புறம் நம்ம கீ சேலஞ்ச் பண்ண சொல்லி 1 வீக் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை பொறுத்து ஃபைனல் ஆன்சருக்குங்கிறது ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதை வச்சு தான் வந்து நம்மளுடைய ஓஎம்ஆர் சீட்டு திருத்தப்படும், அதை வச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும் சரிங்களா. ஸோ இதனால் நிறைய பேருக்கு வந்து இருக்கிறதோட மார்க் அதிகரிக்கலாம், சில பேருக்கு வந்து குறையலாம், இதனாலேயே உங்களுடைய கட் ஆஃப் வந்து மாறுபடும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஷின்ஸ் வரைக்கும் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அண்டு 2022 குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா 9 கொஷின்ஸ் வரைக்கும் டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கு. அண்டு குரூப் ஒன் 2019 பார்த்தீங்கன்னா 17 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கேள்விக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விடை வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு விடை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் 2 ஆப்ஷனும் சரி, 3 ஆப்ஷனும் சரி, இல்லை எல்லாமே சரி, ஆல் ஆர் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் சேஞ்சஸ்ங்கிறது நடந்திருக்கும். இப்போ 2020 குரூப் ஒனில் 15, 2019 குரூப் ஃபோரில் வந்து 10 கொஷின்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஃபைனல் ஆன்சர் கீழ அந்த ஆன்சர் கீழ வந்து டிஃப்ரென்சஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா. ஸோ இதை பொறுத்தும் என்னாகும், கட் ஆஃப் உங்களுக்கு வரக்கூடிய மார்க் கட் ஆஃப் எல்லாமே வந்து மாறுபடும் சரிங்களா. ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கட் ஆஃப்ங்கிறது பார்த்துடலாம், இந்த மாறுபடுறத ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும். ஸோ அது எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு குரூப் டூக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ குரூப் டூக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 160, இப்போ நீ 160 கொஷின்ஸ்க்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டூ கட்டாயமாக கிடச்சிடும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. பிசி கேட்டகரிக்கு எம்பிசி கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து வர்றது இல்லை, மிஞ்சி போனால் ஒரு கொஷின் கூட நம்ம சொல்ல முடியாது, ஒரு கொஷின் அளவுக்கு சொல்லலாம், இல்லைனா அதுவும் மேக்ஸிமம் இடங்களில் அது வந்து வர்றதில்லை சரிங்களா. ஸோ பிசி எம்பிசிக்கு 157 கேள்விகள், அதே மாதிரி பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கும் எஸ்சிக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, சில இடங்களில் ஒரு கேள்வி வரைக்கும், பிசிஎம்க்கு வந்து சில இடத்துல வந்து இல்லை எஸ்சிக்கு வந்து சில இடத்துல வந்து குறையுது. ஸோ பிசிஎம்க்கு
வந்து 153 கேள்விகள், எஸ்சிக்கு 153 கேள்விகள், அதே மாதிரி எஸ்சிஏக்கு 152 கேள்விகள், எஸ்டிக்கு வந்து 147 கேள்விகள். ஸோ இதுதான் கட் ஆஃப். இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குரூப் டூ வந்து கிளியர் ஆயிரும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. அண்ட் இதில் பிஎஸ்டிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் எவ்ரி எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டூ எக்ஸாம்ஸை விட இதில் குரூப் டூவில் பிஎஸ்டிஎம்ல ரோல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரணம் வந்து என்னன்னா இந்த டாப் மார்க் எடுத்திருக்காங்க இல்லையா, ஒரு 155க்கு மேலே 160க்கு மேலே எடுத்திருக்காங்க இல்லையா, ஸோ அதில் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் தான் நிறைய பேர் வந்துட்டு அந்த 155-160க்கு மேலே வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு குரூப் டூவில் எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ணுறதுல ஒரு 50-60% வரைக்கும் ஒரு 50% மேலே வந்து கட்டாயமாக ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு குரூப் டூவில் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏன்னா பிஎஸ்டிஎம் இருக்கவங்க மேக்ஸிமம் ஜென்ரல் தமிழாக தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால் தமிழ் மீடியத்துடைய அந்த எண்ணிக்கை அங்கே குறையிறதுனால பிஎஸ்டிஎமோட ரோல் வந்து அங்கே அதிகமாகும். நார்மலாக இருக்கிற கட் ஆஃபோட இப்போ வந்து கட் ஆஃப் கொஞ்சம் குறையும், ஈஸியாக உங்கள் ஊரில் உள்ளே போக முடியும் சரிங்களா. பிஎஸ்டிஎம்க்கு குரூப் டூவில் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 10-12 கேள்விகள் வரைக்கும் மற்ற இந்த கேட்டகரி நார்மல் கேட்டகரியை விட உங்களுக்கு பிஎஸ்டிஎம்னால குறையும். ஸோ பிசி எம்பிசி பிசிஎம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 10 questions வரைக்கும் வந்து குறையும். ஸோ எஸ்சிஏ எஸ்டிக்கெலாம் வந்து ஒரு 11-12 questions வரைக்கும் உங்களுக்கு குறையும் சரிங்களா. நெக்ஸ்ட் குரூப் டூ ஏ பார்க்கலாம். ஸோ குரூப் டூ தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இல்லையா. ஸோ குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் வந்து குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 150க்கு மேலே. ஸோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் குரூப் டூ ஏக்கு உங்களுக்கு போகணும் அப்படின்னா 150க்கு மேலே இருந்தால் கிடைச்சிரும். பிசி எம்பிசிக்கு வந்து 147க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். பிசிஎம் எஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் பிசிஎம்க்கு 143, எஸ்சிக்கு வந்து 142, எஸ்சிஏக்கு வந்து 141, எஸ்டிக்கு வந்து 145 சரிங்களா. இதுதான் நார்மலாக குரூப் டூ ஏக்கான கட் ஆஃப் நான் பிஎஸ்டிஎம்க்கு. இதே பிஎஸ்டிஎம் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 7-8 questions வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து வந்து குறையும். ஸோ அதை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. 7-8 questions வரைக்கும் உங்களுக்கு நார்மல் வர்றதை விட உங்களுக்கு பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குறையும் சரிங்களா. ஏன்னா இதுக்கு நமக்கு குரூப் டூ ஏல பொறுத்த வரைக்கும் அப்படியே உங்களுக்கு தமிழ் மீடியம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்துட்டு குரூப் டூவில் வந்து ரோல் ப்ளே பண்ணுற அளவுக்கு குரூப் டூ ஏல வந்து பிஎஸ்டிஎம் ரோல் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதில் 10-12 questions, இங்கே வந்து 7-8 questions வரைக்கும் ப்ளே பண்ணும். அடுத்தது இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருங்க இல்லையா. ஸோ இதான் கட் ஆஃப் ஓவரலாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது தெளிவாக இருந்திருக்கும். மேக்ஸிமம் இதுதான் கட் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறமேட்டுக்கு இதில் டிஃப்ரென்சஸ் நடக்கும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த கீ சேலஞ்சஸ் சேஞ்ச் சேலஞ்சஸ்னால டிஃப்ரென்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் மற்ற கேட்டகரியில் உமன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்தும் பிஎஸ்டிஎம் பொறுத்தும் சேஞ்சஸ் இருக்கும் சரிங்களா. கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசிக்கெலாம் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கட் ஆஃப் தான் வந்து வரும். ஸோ இல்லை நீங்கள் எஸ்சிஏல இல்லை எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஒரு 1-2 questions வரைக்கும் உங்களுக்கு எஸ்சிஏ உமன் பி எஸ்டி உமன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 1-2 questions வரைக்கும் குறையலாம். நார்மலாக இருக்கிற கட் ஆஃபோட இப்போ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க கட் ஆஃபோட 1-2 questions வந்து குறையலாம். அதில் நீங்கள் பிஎஸ்டிஎம்ல வரீங்க அப்படின்னா வந்து ஒரு 3-4 questions வரைக்கும் எஸ்சிஏ உமன் எஸ்டி உமனுக்கும் வந்து உங்களுக்கு வந்து குறையலாம் சரிங்களா. அதாவது எஸ்டியில் பிஎஸ்டிஎம்ல உமனாக இருக்கீங்கன்னா அந்த மாதிரி கேட்டகரி டைமில் வந்து 3-4 questions கூட குறையலாம். ஸோ இது வந்து உமனுக்கு. பிசிஎம்பிசிக்கு மேக்ஸிமம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிசிஎம்க்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் பிசிஎம் எஸ்சிஏ எஸ்டி இந்த உமனுக்கு மட்டும் நார்மலாக இருக்கிறத விட 1-2 questions பிஎஸ்டிஎமாக இருந்தால் 3-4 questions வரைக்கும் குறையும். நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்லி அபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம் பொறுத்து தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி அதில் டிஃப்ரெண்ட்லி அபிலிட்டி பர்சன்லேயும் நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு மேபி ஓரளவுக்கு நீங்கள் அந்த கேட்டகரியில் வரீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதை பொறுத்து இந்த கேட்டகரியிலேருந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸர்வீஸ்மேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-2 vacancy தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110க்கு மேலே இருந்தாலே, ஏன்னா அதுக்கு பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு 110-115க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த கீ சேலஞ்சஸ்னால சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூட நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஒரு 21 questions வரைக்கும் சேலஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே சில கேள்விகள்லாம் கூட இருக்குது. இன்னும் ஒரு 3-4 questions எல்லாமே கூட கீ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது சரிங்களா. பட் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவங்க வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 questions வரைக்கும் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான இந்த குரூப் டூ பிலிம்ஸில் வந்து சேஞ்சஸ் அதாவது இந்த ஆன்சர் கீக்கும் ஃபைனல் ஆன்சர் கீக்கும் கீ சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு 3-4 questions வந்து எல்லாருக்குமே விடை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பெரிய இம்பாக்ட் ஆக போகிறதில்ல. ஒரு 3-4 questions வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 options சரி அப்படிங்கிற மாதிரி வரலாம். இல்லை இன்னொரு 2-3 questions வந்து பார்த்தீங்கன்னா 3 options சரி அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுக்கப்படலாம் சரிங்களா இருக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்கிறது உங்களால் தான் செக் பண்ண முடியும். ஸோ நான் அந்த வீடியோவில் வந்துட்டு எந்தெந்த கேள்வியெல்லாம் வந்துட்டு அந்த கேள்வியே தப்புன்னு சொல்லியிருப்பனோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாமே சரி அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதில் சில இதெல்லாம் வந்து டவுட் இதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த வாய்ப்பு இருக்குங்கிற கேள்வியெல்லாம் விட்டுருங்க. கன்ஃபார்ம்டாக இதுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த கேள்வியெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கேள்வியே தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் லிஸ்ட்லேருந்து எடுத்துலனா எல்லாத்துக்கும் மார்க் போட்டாங்கன்னா அது நமக்கும் ஒன்றும் பெரிய யூஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ அதில் 1க்கு மேற்பட்டதுக்கு நமக்கு இது 2 options சரியாக இருக்கும் இல்லை இந்த 3 options சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, கன்ஃபார்ம்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பாருங்கள். இல்லைனா எவ்வளோ கொஞ்சம் சில இதுக்கு வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓவராலாக
நீங்கள் பார்டரில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்கும் ஓவராலாக நிறைய இதுக்கு மார்க் கொடுக்கும்போது நீங்கள் அந்த பார்டரில் இருந்து கூட கொஞ்சம் பின்னாடி வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஒரு ஒன்றுக்கு மேற்பட கேள்வி கேன்சல் வருது இல்லையா, அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொன்னோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிசி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு 144 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் வந்து ஒரு 20 கொஷின் 21 கொஷின்ஸ் வரைக்கும் சேலஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். அதில் கன்ஃபார்ம்டாக ஒரு 18 வரைக்கும் 17 கேள்வி வரைக்கும் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த கேள்வியில் வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்டது ஆன்சர் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து 5-6 கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதன் மூலமா அப்படின்னா நீங்கள் ஒரு 144 தான் போட்டிருக்கீங்க, ஒரு 3 எக்ஸ்ட்ரா போட்டால் உங்களுக்கு கிடைக்கும்னா அங்கே நான் சொன்னேன் இல்லையா, அந்த கீ சேலஞ்சஸ் மூலமா ஒரு 5-6 கொஷின் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கும் கட்டாயமாக வந்து இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த கீ சேலஞ்சஸ்னால சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கீ சேலஞ்சஸில் எதுக்கெல்லாம் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்ம்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள். அது எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணுதுங்கிறத செக் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் பார்டரில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால தான் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து ப்ளஸ் மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 3 இருக்கவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ப்ளஸ் 2 அதாவது இப்போ இந்த பார்டர் சொன்ன இல்லையா, அதை தாண்டி ஒரு கொஷின் வரைக்கும் போட்டிருந்தவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இதான் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன், தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த கட் ஆஃப் மேலே இருக்கவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை நீங்கள் வந்து பெரிய அகாடமிலாம் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறேன், பெரிய அமௌண்ட் அதிகமாக கொடுத்து படிப்பேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் ஒரு 2 கொஷின் சேர்த்து போட்டிருக்கீங்கன்னா மட்டும் பெரிய அகாடமியில் பெரிய அமௌண்ட் கட்டி படிக்கிறேன்னா படிங்க, சரிங்களா? ஸோ இல்லை இந்த பார்டரில் இருக்கிறேன், இல்லை பார்டர் ஒரு கொஷின் தான் எக்ஸ்ட்ரா இருக்கேன், இல்லை அது பார்டரோட கம்மியாக இருக்குது அப்படின்னா பெருசாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காமல் நீங்கள் செல்ஃபாக படிக்கிறது எனக்கு எட்டா வந்து பெட்டர். ஸோ இல்லைனா ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஒரு 10,000 ஒரு 7,000 10,000 அமௌண்ட் இருக்க மாதிரி ஏதாவது உங்களால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான இதில் ஜாயின் பண்ணி படிங்க, இல்லைனா செல்ஃபாக படிக்கிறது பெட்டர், சரிங்களா? ஸோ நான் சொன்ன கட் ஆஃப் விட ஒரு 2-3 கொஷின்ஸ்க்கு மேலே அதிகமாக இருந்தால் மட்டும் பெரிய அகாடமியில் அதிகமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃபாக கூட படிக்கலாம், குரூப் டூ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செல்ஃபாக கூட படிக்கலாம், அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்மள்கிட்ட ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா சரியான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கூட யூடியூப்ல கைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ நம்ம செல்ஃபாக கூட ஃப்ரீயாக கூட செல்ஃபாக கூட படிக்க ஆரம்பிச்சலாம். ஆஃப்டர் குரூப் டூ பில்டிங்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட நமக்கு வந்து மெயின்ஸ்க்கு ஏற்ற அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம தயாராக ஆரம்பிச்சிக்கலாம், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை நான் வந்து ரொம்ப இதை விட ஒரு 4-5 கொஸ்டின் கம்மியாக இருக்கேன், நான் படிக்கலாமா வேணாமா, இல்லை நான் வந்து படிக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்க, ஸோ இதை இப்போ நான் சொன்ன கட் ஆஃபை விட ஒரு 4-5 கொஸ்டின் 5 கொஸ்டின் வரைக்கும் கம்மியாக இருந்தால் கூட நீங்களும் படிங்க. மெயினாக வந்து குரூப் டூ படிக்கிறத விட குரூப் டூ ஏ வந்து எனக்கு கேட்டால் வந்து படிங்க அப்படின்னு. அதாவது குரூப் டூ இருக்கவங்க கட்டாயமாக குரூப் டூ ஏல கிடச்சிடும், கண்டிப்பாக நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த குரூப் டூ ஏல தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் விட ஒரு 4-5 கொஸ்டின் கம்மியாக இருந்தால் கூட படிங்க. ஏன் படிங்கன்னு சொல்கிறேன்னா, ஸோ இதில் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எழுத போகிறோம், இதில் நமக்கு இலக்கணங்கிறது வரப்போகுது, ரீசனிங்கிறது இருக்க போகுது, அண்டு நமக்கு வந்து பாலிட்டி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், ஜாகிரஃபி இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாமே நமக்கு வந்து டிகிரி லெவல், ஓகேங்களா? ஸோ குரூப் டூக்கும் டிகிரி லெவல் தான், ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது டிகிரி லெவல் தான். அண்ட் நமக்கு ரீசனிங்கு, மேக்ஸ், தமிழ், இது இலக்கணம், இதெல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்துட்டு ஆப்டிடியூடு நமக்கு டாப்பிக்ஸ்க்கும் அந்த இதே மாதிரி வந்துட்டு இலக்கணம் தமிழுக்கு தமிழ் டாப்பிக்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் டாப்பிக்லாம் நமக்கு வந்து குரூப் ஃபோருக்காக இருக்கலாம், குரூப் டூக்காக இருக்கலாம், ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் போகுது. ஸோ இங்கே படிக்கிற விஷயங்கள் நமக்கு வேஸ்ட் ஆகவே போகிறதில்ல. ஸோ இப்படி நமக்கு உடனே அடுத்த எக்ஸாமும் இருக்க போகிறதில்ல. அதனால் இப்போ நான் சொன்ன கட் ஆஃபோட ஒரு 5-6 கொஸ்டின் கம்மியாக இருந்தால் கூட நீங்களும் குரூப் டூ ஏக்கு படிங்க, 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 சரிங்களா? ஸோ ஏன்னா படிக்கிறது எப்பயும் வேஸ்ட்டாக போகாது. அதே மாதிரி இதை கொஞ்சம் இந்த வேலை கொஞ்சம் படிக்கிறதன் மூலமா ஈஸியாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நம்ம ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம். ரீசனிங் பார்ட்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டுனா மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு தயாராகிடலாம். இலக்கணத்தில் தான் நிறைய பேர் வீக்காக இருப்பீங்க, குரூப் ஃபோர்லலாம் வந்து தமிழ் நல்லா பண்ண முடியாமல் இருக்கும். இங்கே இலக்கணம் நல்லா பார்த்துட்டிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நான் சொல்கிற அட்வைஸ் இதில் விட ஒரு 5 கொஸ்டின் கம்மியாக இருந்தாலும் படிங்க, சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும், நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.